Hi friends, welcome back to Foodium channel. இன்னைக்கு வந்து சுக்கான் கீரை எரா இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பார்க்க போகிறோம். இந்த சுக்கான் கீரையில் வந்து நிறைய மெடிசனல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நான் வீடியோ கடைசியில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு தாளிப்புக்கு வந்து கடுகு எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் எரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எரை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போ எரை நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பிளெயின் மிளகாத்தூள் தான் இது. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு, வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகட்டும். இப்போது சுக்காங்கீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த சுக்காங்கீரைக்கு வந்து நிறைய மெடிசனல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. மெயினாக வயிறு சம்பந்தமான நோய்களை வந்து இது தீர்க்கிற தன்மை இருக்குது. அதே மாதிரி மலச்சிக்கல் இதையும் வந்து சரியாக்குற தன்மை இந்த கீரையில் இருக்குது. கீரையும் எறாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு அப்புறம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த கீரையை நல்லா வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். ஏன்னா ப்ரான் வந்து ஆல்ரெடி வெந்துடுச்சு. இப்போ இந்த கீரை மட்டும்தான் வேகணும். இப்போ ஒரு மூடி போட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.